ஓம் தத் புருஷாய புத்மகி பக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரஷ்டோதயா பூவும் ஆதி யாயஷ ஷோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதை வாசியும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் எட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபது சார்வரிவரிடம் ஆவணி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமையாகிய இன்றைய தேதி ஷஷ்டி இரவு ஒன்பது மணி நாற்பத்தி நான்கு நிமிடங்களுக்கு பின்பு சப்தமி நட்சத்திரம் பரணி காலை ஏழு மணி முப்பத்தி மூன்று நிமிடங்களுக்கு பின்பு கிருத்திகை நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து எட்டு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை ராகுகாலம் மாலை மூன்று மணியிலிருந்து நான்கு மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் அதிகம் பனிரெண்டு மணியிலிருந்து ஒரு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய சந்திராஸ்தம நட்சத்திரம் சுவாதி தேய்பரை திதியாகவும் சஸ்தி திதியாகவும் கிருத்திய நட்சத்திரம் இருக்கக்கூடிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் எட்டு விதி எண் மூன்று பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கஷ்ட காலங்கள் விலகக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் ஆரம்பிக்குது ஜென்ம ராசியிலேயே சந்திரமங்கல யோகம் இருக்கிறதுனால மன அமைதி மன நிம்மதி அதிகரிக்கும் பொதுவாக மனோ வலிமையும் மனசுக்கு தேவையான பணம் எதிர்பார அதாவது மனம் எதிர்பார்த்த பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய நாளில் அதிகரிக்கும் ஜீவனஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால தொழில் ரீதியான வகையில் குறிப்பாக ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்டது பூமி சம்பந்தப்பட்ட வியாபாரம் சம்மந்தப்பட்டது தரகு கமிஷன் சம்மந்தப்பட்டது ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்ட துறைகளில் உள்ளவர்களுக்கு ஓரளவு லாபங்களை எதிர்நோக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நோய் உள்ளவங்களை நாடி பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நொந்து கண்ண பார்த்தே தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கிறது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் அம்மன் அதிர்ஷ்ட எண் இரண்டு அனுகூலமான வர்ணம் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல் ஆர் ரிஷபராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு உன்னதமான பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் ஜென்ம ராசிக்கு அயன ஜயன போக பாக்கியஸ்தானத்தில் அதிபதி செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறது அற்புதமான சிறப்பு பொதுவாக எந்த ஒரு காரியத்திலும் வந்து துணிச்சலான எண்ணங்கள் அதாவது துணிவான சூழ்நிலைகள் அதிகரிக்கும் தேவையான நேரத்தில் பணிவு தேவையான நேரத்தில் துணிவை கடைபிடிக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் நடனம் நாட்டியம் சங்கீத துறையில் உள்ளவர்களுக்கு நல் வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அல்லது புது பிரபல்யம் கிடைக்கக்கூடிய அல்லது கடல் கடந்த பயணத்திற்கான ஒப்பந்தம் உருவாகக்கூடிய வாய்ப்பு அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வெறுப்பை வெறுப்பால் வெல்ல முடியாது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் திருமலராயர் அதிர்ஷ்டன் ஐந்து அனுகூலமான வர்ணம் செல்வர்கரே அதிர்ஷ்ட எழுத்துக்கள் சி யூ மிதன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு கஷ்டப்பட்ட காலங்கள் விலகக்கூடிய நல்ல நாள் ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால கஷ்ட காலங்கள் விலகக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் சப்தமஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால திருமண வயசில் உள்ளவங்களுக்கு திருமண பேச்சு உறுதியாகும் திருமணமான தம்பதிகளிடையே வந்து ஒற்றுமையும் கண்ணியமும் அந்யோன்யமும் அதிகரிக்கும் நீண்ட நாளாக புத்திரப்பேர் இல்லாத பாக்கியவதிகளுக்கு புத்திரப்பேர் கிடைக்கக்கூடிய ஒரு சூழல்கள் உருவாகும் கடந்த காலங்களில் இணக்கமில்லாமல் பிரிந்த ஒரு சில குடும்பங்கள் ஒன்று சேரும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உறுதியில்லாத மனிதனுக்கு உப்புக்கல்லும் வைரக்கல்லும் உதவாது என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஆதி விநாயகர் அதிர்ஷ்ட எண் ஆறு அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி கே கடக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு புத்துணர்வு கிடைக்கக்கூடிய நல்ல நாள் பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்றைய நாளில் வந்து நாள் முழுவதுமே சுறுசுறுப்பு வந்துகிட்ருக்கும் மனசுக்குள்ளே வந்து ஒரு உற்சாகம் வந்துகிட்டு இருக்கும் உலகத்தில் எது வந்தாலும் பார்த்துக்கலாங்கிற ஒரு எண்ணம் அதற்குண்டான ஒரு துணிவு அதற்கான பக்குவம் இன்றைய நாளில் அதிகரிக்கும் ஜீவனஸ்தானத்தில் சந்திர பகவான் அதாவது உங்களுடைய ராசி அதிபதி சந்திர பகவான் செவ்வாய் பகவானோடு சேர்ந்து இருக்கிறதுனால சுபகாரியங்கள் நடந்தேறக்கூடிய வாய்ப்பு ஒரு சில சுபகாரியங்களுக்கு தலைமை தாங்கக்கூடிய ஒரு பொறுப்பு இதுவெல்லாம் இன்றைய நாளில் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாள் பண்பாடு காப்பதற்காகவே பெண் பார்த்தவர்களுக்கு பாரதம் கைகொடுக்கும் என்பதை ஏற்றுக்கொள்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஹரிகர சுதன் அதிர்ஷ்டையன் ஒன்று அனுகூலமான வர்ணம் கருப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் சி ஐ சிம்மராசியைச் சேர்ந்த பாக்கியவான்களுக்கு சிந்தனை முதிர்ச்சியாகக்கூடிய கூடிய சீரான நாள் ஜென்ம ராசியில் வந்து சூரிய பகவான் ஆட்சி பெற்று பாக்கியஸ்தானத்தில் சந்திரமங்கல யோகம் இருக்கிறதுனால பெண்களுக்கான தகுதியும் அதிகாரமும் அதிகரிக்கும் பெண்களுக்கான வருமானமும் மிகுதியாகும் ஒரு சில குடும்பங்களில் ஆண்களுக்கு மேலான பதவி ஆண்களுக்கு மேலான வருமானத்தோடு கூடிய வெகுமானம் மிகுதியாக கூடிய வாய்ப்புகள் உருவாகும் நீண்ட நாள் அரசியல் ஆசை பலிதமாகக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும் பொதுவாகவே அரசாங்க உத்தியோகத்தை எதிர்பார்த்து நீண்ட நாட்களாக முயற்சி செய்தவர்களுக்கு நல்ல வகையில் நாடி வரக்கூடிய செய்தி உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மர்மமான நேரத்திலும் தர்ம கடைப்பிடிப்பது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் சக்தி பாலகன் எண் ஏழு அனுகூலமான வர்ணம் உதா அதிர்ஷ்ட எழுத்துக்கள் சி ஒய் கன்னி ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு ஆசைப்பட்ட பொருட்களை வாங்கி சேர்க்கக்கூடிய நல்ல நாள் அதற்கான வரவுகள் கிடைக்கக்கூடிய அளவுக்கு அதாவது ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் சந்திரமங்கல யோகமும் செவ்வாய மங்கள யோகமும் இருக்கிறதுனால நீங்கள் நினைத்த காரியத்தை முடித்து காட்டக்கூடிய வல்லமையும் நீங்கள் நினைத்த ஆசைப்பட்ட பொருட்களை அல்லது அடிமனதில் ஆசைப்பட்ட அசையா சொத்துக்களை வாங்கக்கூடிய பாக்கியங்களும் அதற்கான வருமானங்களும் வாய்ப்புகளும் உதயமாகும் சப்தமஸ்தானாதிபதி குரு பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால ஆட்சி பெற்ற அந்த குரு பகவானுடைய அந்த சுகஸ்தானம் உங்களுக்கு வலிமையாக இருக்கிறதுனால நீண்ட நாள் மருத்துவத் இருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பண ரீதியான பாசத்தை விட மன ரீதியான உறவுகளை பலப்படுத்துவது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் லட்சுமி கணபதி அதிர்ஷ்ட இரண்டு அனுகூலமான வர்ணம் கருப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கச் கே துலாம் ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு வரவுகளும் உறவுகளும் உதவக்கூடிய வல்லமையான நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது ஜென்ம ராசிக்கு அயன ஜெயன போக பாக்கியஸ்தானத்தில் விரயஸ்தானத்தில் புதன் பகவான் உச்சம் இருக்கிறதுனால சுப விரயம் அதிகரிக்கும் நீண்ட நாள் எதிர்பார்த்த சொந்த வீடு அல்லது அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஆசைகள் வலிதமாகும் கடந்த காலங்களில் அடமானம் வைத்த சொத்து பத்திரங்களை மீட்டெடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும் நீண்ட நாளாக தடைபட்ட திருமண காரியம் நடந்தேறக்கூடிய சுப பேச்சு நல் முடிவுக்கு வரக்கூடிய வாய்ப்புகளை சந்திக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கவனத்தோடும் கம்பீரத்தோடும் செயல்படுவது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் மன பகவதி அம்மன் அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் காவி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் என் ஐ விருச்சிக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு உண்மையும் உறுதியும் வெளிப்படக்கூடிய உன்னதமான நாள் ஜென்ம ராசிக்கு உபஜெய லாபஸ்தானத்தில் லாபஸ்தானாதிபதி புதன் பகவான் உச்சம் பெற்றிருக்கிறதுனால எத் எடுத்த காரியங்களில் தொடுத்த வெற்றிகளை அடுத்தடுத்து சந்திக்க முடியும் தொட்டதெல்லாம் பொன்னாகும் சொல்லுவாங்க இல்லையா அந்த பழமொழி ஓரளவு பலிதமாகக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையுது நீங்கள் எந்த காரியத்தில் இறங்கினாலும் அந்த காரியத்தில் உங்களுடைய சொந்த முயற்சிக்கு தகுந்த சொந்த பலன் சொந்த ஒரு சாதகமான சூழல் நிச்சயமாக இருந்துகிட்ருக்கும் வீண் வம்பு வழக்குகளில் விடுபட பாக்கியங்கள் உருவாகும் நீதிமன்ற வழக்குகளில் சாதகமான தீர்ப்புகள் சந்தோஷமான சூழ்நிலைகள் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஹரியும் சிவனும் ஒன்றே என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஏகபாதர் அதிர்ஷ்ட எண் ஐந்து அனுகூலமான வர்ணம் முட்செவ்வந்தி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கே ஏ தனுசு ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு உங்களுடைய அடிமனசு ஆசைகள் நிறைவேறக்கூடிய அற்புதமான நாள் ஜென்ம ராசியில் குரு பகவான் ஆட்சி பெற்று ஞானகாரகன் கேது பகவானோடு சேர்ந்திருக்கிறதுனால புதிய சிந்தனைகளும் புதிய உத்வேகமும் அதிகரிக்கும் புதிய செயல்பாடுகள் புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைக்கக்கூடிய முதன்மையான சிந்தனைகளும் மிகுதியாகும் குடும்பஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால குடும்பத்தில் வந்து நல்ல விஷயங்களுக்காக வாக்குவாதம் அதிகரிக்கும் ஆனால் அதே வாக்குவாதம் மூலமாக நல்ல விஷயங்கள் நடந்தேறக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும் அற்புதம் இந்தய நாளில் புருஷ தத்துவத்தை கடைபிடிப்பது நல்லது இந்த வழிபாட்டு தெய்வம் அபயாம்பிகை அதிர்ஷ்டையன் ஆறு அனுகூலமான வர்ணம் செம்மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் யு ஏ மகர ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு யதார்த்த சிந்தனைகள் உருவாகக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது உங்களுடைய யதார்த்தமான சிந்தனையால் ஏற்றங்கள் மிகுதியாக கூடிய சூழல்களும் உருவாகும் பாக்கியஸ்தானத்தில் அதிபதி புதன் பகவான் ஆட்சி உச்சம் பெற்று இருக்கிறதுனால பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட வகையில் சாதகமான ஒரு சூழல்கள் உருவாகும் சகோதர வகையில் ஒற்றுமை அதிகரிக்கும் சந்தோஷமான சூழல்களும் மிகுதியாகும் பிதாவழி உறவுகள் மூலமாக பெருமைகள் மிகுதியாகக்கூடிய வாய்ப்புகள் உதயமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தாகத்துக்கு தண்ணீரும் விக்கிரகத்திற்கு பன்னீரும் தானம் செய்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் அதிகார நந்தி அதிர்ஷ்ட என் மூன்று அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் சி ஜே கும்பராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு புகழ் மிகுதியாகக்கூடிய அல்லது புகழ் தேடி வரக்கூடிய நல்ல நாள் ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் சப்தமஸ்தானாதிபதி சூரிய பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால புது வாழ்க்கையில் உள்ளவர்கள் புது திருப்பத்தை சந்திக்க முடியும் அதே சமயம் புது புது பிரபல்யமான ஒரு சூழல்கள் உருவாகக்கூடிய கடந்த காலங்களில் இருக்கக்கூடிய பிராபலங்கள் விலகி பிரபல்யமான சூழல்கள் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் உதயமாகும் தெரிஞ்சோ தெரியாமலோ தேவையில்லாத தண்டனை தண்டனையில் உள்ளவர்களுக்கு நல்லதொரு காலம் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் துளசி செடியும் தென்னை இளையும் தானம் செய்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் சண்டிகேஸ்வரர் அதிர்ஷ்டன் நான்கு அனுகூலமான வர்ணம் வெளிர் நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல் ஏ மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வேண்டிய தனம் கிடைக்கக்கூடிய வேண்டிய பணம் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் ஜென்ம ராசிக்கு சத்துருஸ்தானத்தில் சூரிய பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால எதிர்ப்புக்கள் தானாக விலகக்கூடிய அல்லது எதிர்ப்புக்கள் குறையக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் ஒரு சில எதிர்ப்புகள் மூலமாகவே உங்களுக்கு சிறப்புகள் கிடைக்கக்கூடிய பொறுப்பான சூழல்களும் மிகுதியாகும் நீண்ட நாள் கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும் மாணவர்களுக்கு மன சந்தோஷமும் அதே சமயத்தில் வந்து படிப்பில் ஒரு பிடிப்பும் ஏற்படக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உடல் ரீதியான வகையில் அக்கறை எடுத்துக்கிட்டா சக்கர வாராம தடுக்கலாம் விஷயத்தை புரிஞ்சுக்கிறது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் சிங்கப்பெருமாள் பெருமாள் அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் ஆரஞ்ச் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் என் ஐ நெஞ்சுக்கிணைய நேயர்களே கோச்சார ரீதியான வகையில் சந்திரனை அடிப்படையாக கொண்டு இன்றைக்கான அதாவது இன்றைய நாளுக்கான ராசிபலன் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்குறோம் இருந்தாலும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய மற்ற கிரகங்களை பொறுத்து உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் நீங்கள் வாங்கி வந்த யோக அதிர்ஷ்டங்களை பொறுத்து நன்மை தீமைகளை பொறுத்து பலன்கள் மாறுபடும் உங்களுக்கான உண்மையான யோகத்தை உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை எடுத்துச் சொல்லி ஒரு மனுஷனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்